இப்னு மாஜாவில் வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்களும் அதே போன்று அபூ சயீத் அல் குதுரி அலி அவர்கள் இரண்டு சஹாபாக்களும் சேர்ந்து அறிவிக்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு நீளமான செய்தி, யார் ஜிக்ருல்லாஹி வ தௌஹீதிஹி இந்தல் மௌத், சக்கராத்துடைய நேரத்தில் மரணத்துடைய அந்த நேரத்தில் வந்து அல்லாவை நினைவூறக்கூடியவர், அல்லாவை தௌஹீத் என சொன்னால் ஓர்மைப்படுத்தக்கூடியவர், இந்த கலிமாக்களை நில நம்பிக்கையுடன் சொல்லக்கூடியவர், இந்த வார்த்தையிலே அவர் மரணித்தால் அவரையும் நரக நெருப்பு தீண்டாது. பாருங்கள், நபி எப்படி சொல்லாங்க தெரியுமா, இதா காலல் அபுது, ஒரு அடியான் சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லா வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லா வல்லாஹு அக்பர் என்று சொல்லி இந்த கலிமாவை சொல்கிறார். அந்த நேரத்தில் யகூல்லாஹு அஸ்ஸவஜல், அல்லாஹு தாலா சொல்வானாம், சதக அபதி, என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான். எப்படி லா இலாஹ இல்லா, ஆனால் உண்மையில் நான் தான் வணங்கப்படுவது தகுதியான இறைவன், என்னை தவிர வணங்கப்படுவதற்கு எந்த ஒரு இறைவனும் இல்லை, எனவே லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லி என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான். வானா அக்பரு, என்னுடைய அடியான் வல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்று சொல்கிறான், எனவே அல்லாஹ் சொல்வான் சதகாபதி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், நான் தான் மிகப்பெரியவனாக இருக்கிறேன். அதே ஒன்று வைதா காலன் அபுது, ஒரு அடியான் சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு, எல்லாம் ஒரே கருத்து தான், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு என்ற அந்த கலிமாவை சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்வானாம் சதக அபதி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், லா இலாஹ இல்லா அன வஹ்தி என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே ஒன்று வைதா கால, அடியான் சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ் எப்படி சொல்கிறான், வணங்கப்படுவதற்கு தகுதியானது அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹை தவிர வணங்கப்படுவது தகுதியான எந்த ஒரு இறைவனும் இல்லை, அதே லா ஷரீக லஹு, அல்லாஹுக்கு நிகராக யாருமே இல்லை என்று சொல்கிறான். சதக ஆபதி, என்னுடைய அடியா உண்மையை சொல்லிவிட்டான், லா இலாஹ இல்லா அன வலா ஷரீகலி, அல்லாஹ் சொல்கிறான், லா இலாஹ இல்லா அன வலா ஷரீகலி. அதே ஒன்று வைதா கால, அடியான் சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து, அந்த கலிமாவை சொல்லிட்டு அதே லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து, ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது என்று சொல்கிறான். கால சதகா அபதி, அல்லாஹ் சொல்வானா எப்படி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், லா இலாஹ இல்லா அன லீ அல் முல்கு வலி அல் ஹம்து, அல்லாஹ் சொல்வான். அதே போன்று வைதா கால, என்னுடைய அடியான் சொல்லிவிட்டால் சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லா, இதெல்லாம் அல்லாஹை ஓர்மைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், தௌஹீதுடைய கலிமாக்கள், தௌஹீதுடைய கலிமாக்கள். அப்போ இதை சொன்னால் கால சதக அபதி, என்னுடைய அடியார் சொல், அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா, சதக அபதி, என்னுடைய அடியார் உண்மை சொல்லிவிட்டான், லா இலாஹ இல்லா அன வலா ஹவுல வலா குவத இல்லா பி, அல்லாஹு தலாம் அதை சொல்வான். நபியவங்க இந்த எல்லா கலிமாக்களையும் சொல்கிறார்கள், இந்த தௌஹீதுடைய எல்லா கலிமாக்களையும் சொல்கிறார்கள். அப்போ ஒரு ஒவ்வொரு அடியான் அல்ல, அவன் உள்ளத்தால் உண்மைப்படுத்த நிலைமையில் இந்த கலிமா வார்த்தைகளை, இந்த தௌஹீதுடைய கலிமா வார்த்தைகளை சொன்னால் அல்லாஹு தாலாவும் அந்த அடியானை புகழ்ந்து சொல்வான், அல்லாஹு தாலா அந்த அடியானை என்ன சொல்வான், புகழ்ந்து சொல்வான். திரும்ப நபியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மன் ருசிக ஹுன்ன இந்த மௌத்திஹி, இந்த கலிமாக்கள், இந்த தௌஹீதுடைய இந்த திக்ருகள், இந்த கலிமாக்கள் யாருக்கு மௌத்துடைய நேரத்தில், சக்கராத்துன்னு சொன்னால் என்ன, இந்த மௌத்திகன்னு சொன்னால் அவர் மரண வேளையில் இந்த கலிமாக்களை அவர் மொழியக்கூடிய, அவர் உண்மையானவன் நம்பி அவர் மொழியக்கூடிய அந்த வாய்ப்பை, அந்த வாய்ப்பை, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறாரோ, லம் தமஸ்ஸஹுன்னாரோ, அவரை நரக நெருப்பு தீண்டாது என்று சொல்கிறார்கள். யாரெல்லாம்
இந்த தௌஹீதுடைய கலிமாக்களை மரண வேளையில் அவர் மொழிந்தால் நரக நெருப்பின செய்யாதாம், அவரை தீண்ட மாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை வந்து ஷேக் அல்பானி ரஹ்மா அவர்கள் சஹீஹுல் ஜாமிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள்.